வணக்கம். அதாவது நேத்து நம்ம மத்திய அரசு மீண்டும் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட சீன நாட்டின் அப்ளிகேஷன்களை நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தாங்க. இந்த தகவலை கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்படி இருக்க இந்த விஷயத்தை வச்சே பாத்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரமா நம்ம எம்எஸ் தோனியுடைய ஹேட்டர்ஸுங்கள் தொடர்ந்து நம்ம தோனி அவரை கிண்டல் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதாவது நம்ம எம்எஸ் தோனி அவரும் பாத்தீங்கன்னா சீன நாட்டை சேர்ந்த பப்ஜி ஆட்டத்தை சமீப நாட்களா அவர் ரொம்ப விரும்பி விளையாடுறாரு அப்படின்னு அவருடைய மனைவி சாக்ஷி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய கிரிக்கெட் டீம் அளவிலேயே பல பேர் பப்ஜி ஆட்டத்தை விரும்பி விளையாடுறதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. மேலும் நம்ம எம்எஸ் தோனி அவரே பப்ஜி ஆட்டம் விளையாடுற மாதிரியான பல புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருந்தது. இப்படி இருக்க நேத்து நம்ம இந்திய அரசு பப்ஜி ஆட்டத்தை தடை செய்த உடனே தோனி ஹேட்டர்ஸ்கள் பாத்தீங்கன்னா தோனி பாவம் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்றுட்டாரு, இப்போ பப்ஜி ஆட்டத்தையும் தடை செஞ்சிட்டாங்க, இனிமேல் தோனி வீட்டில் உட்காந்து எந்த ஆட்டத்தை விளையாடுவாரு அப்படின்னு தொடர்ந்து தோனி அவருடைய ஹேட்டர்ஸ்கள் இந்த மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி இருக்க இப்போ தோனி அவருடைய ரசிகர்கள் தோனியை கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க எல்லாரையுமே செருப்படி கொடுக்கும் விதமா எங்க எம்எஸ் தோனி அவர் இந்த ஆட்டத்தை விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டு இப்போ இந்த பப்ஜி ஆட்டம் இந்திய அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு, அதன் மூலமா இந்தியாவுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ தோனி ரசிகர்கள் ஹேட்டர்ஸுங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரியான பதிலை கொடுத்துக்கிட்டு வராங்க. மேலும் இந்த மோசமான பப்ஜி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் மாசத்துக்கு நம்ம இந்தியாவில் இருந்தே 4 கோடிக்கும் அதிகமான ஆன்லைன் யூசர்ஸ்கள் இருக்காங்க. மேலும் இந்த ஒரே பப்ஜி ஆட்டத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருந்து சீனாவுக்கு மாசத்துக்கு 85 கோடிகள் வருவாய் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீன அப்ளிகேஷன் இப்போ நம்ம இந்தியாவில் தடை செய்யப்படுறதுக்கு நம்ம எம்எஸ் தோனி ஒரு காரணமாக அவர் இருந்திருக்காரு அப்படின்னு இப்போ இந்திய அளவில் தோனி ரசிகர்கள் இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இப்போ தோனி ஹேட்டர்ஸுகள் அவங்க செஞ்ச இந்த வேலைக்கு தோனி ரசிகர்கள் அவங்க கொடுத்துருக்க இந்த ரிப்ளையை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.